வணக்கம் மக்களே. ஸோ விஜே சுகி வ்ளாக் ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இருக்கோம். ஸோ ரொம்ப 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 லேடிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ கோவை பியூட்டி இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். மதுரையில் இருக்கக்கூட கோவை பியூட்டியில் நம்ம வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஸோ இங்கே A to Z கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நான் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை காட்டி ஆகணும்னு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ள போகலாம். ஸோ மேக்கப்புக்கு அப்படிங்கும் போது ஒரு கடல் மாதிரியான ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னா நம்ம மதுரையில் கோவை பியூட்டியாக தான் இருக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் ஒரு கேர்ள்ஸுக்கு தேவையான A to Z இங்கே அடங்கியிருக்கு. ஸோ உள்ளே என்னென்ன மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய். ஹாய் மேம். ஓகே, ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுகன்யா மேம். சூப்பர். என் பேர் அவங்க பேரும் சூப்பராக சிங்காக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க தான் நம்ம கூட கம்பெனிக்கு இருக்க போகிறாங்க.
காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. விஜய் சுகி பிளஸ் சுகன்யா ரெண்டு பேரும் நல்ல காம்பினேஷனா இருக்கும். என் பேரு சுகன்யா தான். ஓகே, ஸோ இங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? 4 இயர்ஸ்ல இருந்து ஒர்க் பண்றேன். ஓகே, அப்ப சீனியர் ஸ்டாஃப் தான் நீங்க. ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட கேட்டா எல்லாமே தெரிஞ்சிடும் இல்லையா? ஓகே, நம்ம கோவி பியூட்டியில என்ன ஸ்பெஷல், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸுக்கு தேவையானதுன்னா மேக்கப் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து எல்லா இடங்கள்லயுமே அந்த மேக்கப் போடுறாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பிராண்டு அப்படின்னு தான் சொல்லி கேட்பாங்க எல்லாருமே. ஸோ லோக்கல் ஐட்டம்ஸ் இப்போ யாரும் வாங்குறது கிடையாது, ஒரு பிராண்ட்ல தான் கேட்குறாங்க. ஸோ பிராண்ட்ல எந்தெந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க அவைலபிள் வச்சிருக்கீங்க? பிராண்டில் வந்து மேக் இருக்கு மேம், பிஎஸ்சி இருக்கு மேம், ஃபார் அவர் 52 இருக்கு, ஹியூடா பியூட்டி இருக்கு, நார்ஸ் இருக்கு, நீங்க வந்து வாங்கி கொடுத்துருவீங்க இல்லையா? சூப்பர். அது எத்தனை நாளில் உங்களுக்கு கிடைக்கும்? 2 டேஸில் கிடைச்சிடும். 2 டேஸில் சூப்பர். இப்போ நம்ம கோவை பியூட்டி இங்கே ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? கோவை பியூட்டி இங்கே இது வந்து நியூ ஷாப் மேம், நமக்கு ஓல்டு ஷாப் ஒன்று இருக்குது. நியூ ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஆகுது. ஓல்டு ஷாப் வந்து 7 இயர்ஸ்லேருந்து இருக்குது. அது எங்கே இருக்குன்னா ஸ்டார் ஜெராக்ஸ் இருக்குல்ல, ஜம் ஜம் பக்கத்தில் அந்த இடத்துல உள்ள சந்தில் வந்து ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஷாப். ஸோ அங்கே வந்து ஓல்டு ஷாப், இது வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இது ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஆகும். 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. சூப்பர். அப்போனா ஓகே. ஸோ இப்போ சொன்னீங்க இல்லையா, இப்போ ஃபவுண்டேஷன் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது நம்ம இப்போ ஒரு பார்த்துடலாமா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு? இப்போ நார்மல் ரேட்டில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆமாம், நார்மல் ரேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கலர் சென்ஸில் இருக்குது மேம் ஃபவுண்டேஷன். ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு வந்து 299 தான் வருது. ஓகே, அப்புறம் மெப்ளீனில் இருக்குது. ஓகே, கலர் சென்ஸ் இது இல்லையா? எஸ் மேம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக லிக்விட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் மேம். இது வந்து மெப்ளினோட ஃபவுண்டேஷன் மேம். இது வந்து 299 வருது. வேற வந்து பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன் இருக்கு. பிஎஸ்சி இல்லையா? இது பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன், 895 வருது, ஹெச்டி ஃபவுண்டேஷன். ஓ, இது பார்த்தீங்கன்னா நார்ஸ் ஃபவுண்டேஷன் மேம், 4800 வரும். 4800? எஸ் மேம். இது மட்டும்? எஸ் நார்ஸ். ஓகே, இது வந்து ஹியூடா பியூட்டியோட ஃபவுண்டேஷன், 3500 வரும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு 300லேருந்து பார்த்தீங்கன்னா 4000, அதாவது 5000 கிட்ட வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நானே இப்போ தான் நிறைய பார்த்துட்ருக்கேன். ஓகே, இது வந்து சுகர் ஃபவுண்டேஷன் மேம், 899 வரும். 899 உங்களுக்கு வந்து நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஸ்டிக்கி அந்த மாதிரிலாம் இருக்காது இல்லையா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது? இது வந்து சிரம் ஆடட் ஃபவுண்டேஷன் மேம். ஓகே, நீங்கள் போடும்போது ப்ரைமர்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டே நல்லா நிற்கும். அது சில பேர்த்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாமே இதில் எது பெஸ்ட்டாக அவங்க யூஸ் பண்ணலாம்? இதில் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்ஸ் யூஸ் பண்ணலாம். நார்ஸ் ஆனால் ஓன் யூஸ்க்கு வந்து இவ்வளோ நம்மளுக்கு வேண்டாம், பிஎஸ்சியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ப்ளம்மோட ஃபவுண்டேஷன். ப்ளம்மில் வந்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்காங்க, அந்த ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட கிடைக்கும். சூப்பர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்ஸ் வந்து நீங்கள் ஸ்வெட் ஆனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, ஸோ இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களாம் வந்து வாங்கக்கூடிய ஒரு பிராண்டு. நம்மளை மாதிரி நார்மலாக இப்போ வெளியே போகும்போது ஒரு காம்பாக்டாக வந்து ஒரு ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு ஐலைனர் லிப்ஸ்டிக்லாம் அப்ளை பண்ணணும், அவங்க நம்ம அவ்வளோ ஒரு பட்ஜெட் நம்ம தேவையில்லை இல்லையா? ஸோ நம்ம வந்து பேசிக் இந்த இருக்க ஒரு 300 ருபீஸ் அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலே போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவைலபிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்கேஸ் நீங்கள் கேட்குற பிராண்ட்ஸ்லேயுமே வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி தராங்க. ஓகே, இப்போ ஃபவுண்டேஷன் தவிர்த்து வேறு என்னென்ன எல்லாமே இங்கே இருக்குது? வேறு ஃபவுண்டேஷன் தவிர ப்ரைமர், காஜல், ஐலைனர், மஸ்காரா, ஓகே, கன்சீலர், லிப்ஸ்டிக்கு, லிப் லைனர், ஒரு மேக்கப்புக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்குது. எல்லாமே லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சூப்பர். ஓகே, ஸோ இப்போ வந்து மேக்கப்பையும் தவிர்த்து வேறு என்னென்னலாம் நம்ம கடையில் ஷாப் அவைலபிள்? மேக்கப்பையும் தவிர்த்து நம்மக்கிட்ட ஹேர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது மேம். ஓகே, அப்புறம் பர்மனெண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க, ஓ அது இருக்குது. ஓகே, ஹைட்ரா ஃபேஷியல் மெஷின்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகே, நெயில் ஆர்ட் கிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்குது. சூப்பர். இவ்வளோ பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ மேலே அந்த ஐட்டம்ஸ் அதெல்லாம் என்னது? மேலே இருக்கிறது வந்து ஏர் ப்ரஷ் மேக்கப்
போட மெஷின் மேம். ஓகே. ஏர் ப்ரஷ் மேக்கப்பில் வந்து நம்மக்கிட்ட டெம் டூ அவைலபிள் இருக்கு மேம். மெஷினும் இருக்குது, ஃபவுண்டேஷனும் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து நார்மல் சைனா மேட் அந்த மாதிரி வரும். அது மேலே இருக்கிறது. ஓகே. இப்போ அந்த ஏர் ப்ரஷ் எல்லாமே நமக்கு எவ்வளோ ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து கிடைக்குது? நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 6,000 இருக்கு. ஓகே. இப்போ இந்த கீழே இருக்கிறது எல்லாமே, இது எல்லாம் வந்து மேக்கப் ஃபிக்ஸர், மேக்கப் ரிமூவர் அந்த மாதிரி. இது வந்து லாக்மியோட ஃபவுண்டேஷன், சிசி கிரீம். ஓகே. எல்லாமே கிடைக்கும் மேம். இது என்னென்ன, இந்த மேக்கப் ரிமூவர் நம்ம ஒன்று பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே இது நல்ல ஒரு பிராண்டட் ஏதாவது ஒன்று எடுத்து காட்டுங்களேன். ஓகே. ஸோ டக்குன்னு போகணும், நம்ம அப்படியே போடுற மேக்கப் எல்லாமே டக்குன்னு கலையணும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து காட்டுங்க. என்ன பிரைஸ் வருது? 1,200 வரும். 1,200. ஓகே. ஸோ பிளாட்டினம் ப்ரொஃபஷனல் யூஸ், ஸோ ஃபேஷன் கலர்னு சொல்லி. ஸோ இதுவுமே நம்ம நார்மல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்கப் ஃப்ரீலான்சர் மேக்கப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். லாங் லாஸ்டிங் மேக்கப் ஸ்டே வேணும் ஒன் யூஸ்க்கு அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் எடுத்து வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். ப்ரொஃபஷனல் ஃபவுண்டேஷன் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. இது 1,200 இல்லையா, லாங் லாஸ்டிங்காக வருது. நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கலாம், இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு நார்மல் லெவல்லேருந்து உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த லிக்விட் தான் எதுவுமே இல்லையா? லிக்விட் ஃபவுண்டேஷன் தான். ஓகே. வேறு இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் மேம். ஓகே. பெர்மனண்ட் ஸ்ட்ரைட்னிங்க்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாமே நம்ம பார்லர்ஸ்க்கு தேவையானது. பார்லருக்கு தேவையானது அதில் வந்து நம்மக்கிட்ட மேட்ரிக்ஸில் இருக்குது, லோரியலில் இருக்குது, ஸ்வாஸ்காஃபில் இருக்குது, வெல்லாவில் இருக்குது மேம், ஸ்ட்ரீக்ஸில் இருக்குது. எல்லா பிராண்டோட க்ரீம்ஸுமே உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து கலர் டியூப்ஸ் மேம். அதே மாதிரி சேம் கலர் டியூப்ஸும் வந்து ராகாலில் இருக்குது, லோரியலில் இருக்குது, ஸ்ட்ரீக்ஸில் இருக்கு, மேட்ரிக்ஸ்ல இருக்கு, ஸ்வாஸ்காஃப்ல இருக்கு. சபா இப்பவே கண்ண கட்டுது. சோ மேக்ஸிமம் எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச அந்த ராகாங்கற கம்பெனி தான் வாங்குவாங்க இல்லையா, சோ அதுவுமே உங்ககிட்ட அவேலபிள். ஓகே. சோ இத தவிர்த்து அடுத்து நம்ம மெஷின் ஐட்டம்ஸ்க்கு போறலாம். இப்போ மெஷின் ஐட்டம்ஸில் என்ன நல்லா இருக்குது? மெஷின் ஐட்டம்ஸில் ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐகானிக்கில் எடுத்துக்கோங்க, ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகே. நார்மல் வேணும் அப்படின்னா வேகால் எடுத்துக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து ப்ரோமேக்ஸில் நல்லாயிருக்கும், ட்ரையரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வேறு வந்து வேகால் இருக்குது, வேகால் எல்லாமே ஸ்ட்ரைட்னர் க்ரிம்பர் எல்லாமே கிடைச்சிடும். ஸோ இந்த கேர்ள்ஸுக்கு தனியாக, அந்த க்ரிம்பிங்க்கு தனியாக பிளேட்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கெல்லாமே தனித்தனியாக நீங்கள் தனித்தனியாகவும் இருக்குது, 3-in-1 இருக்குது வேகால், க்ரிம்பு கேர்ள். ஸோ அதில் எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும்? அது ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட்ஸ்க்கெலாம் போகிறோம், ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் அப்படிங்கும்போது செல்ஃப் யூஸ்க்கு அது எது நல்லாயிருக்கும்? செல்ஃப் யூஸ்க்கு வேணும்னா வேகால் எடுத்துக்கலாம். வேகால் எடுத்துக்கலாம். ஆனால் லாங் லாஸ்டிங்காக வருமா? அது வரும், உங்களுக்கு லாங் லாஸ்டிங் இருக்கும். ஓகே. ஸோ இதை தவிர்த்து அடுத்த பிராண்டுனா ஐகானிக் இருக்கும். ஐகானிக் இருக்கும். 3-in-1 அதில் இருக்குது. 3-in-1 கிடையாது, அதில் செப்பரேட்டாக தான் இருக்கும். ஓகே. இப்போ வந்து நம்ம 3-in-1 எடுக்கிறத விட நம்ம சிங்கிள் சிங்கிளாக எடுத்தோம்னா அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தனியாக தெரியும். ஓகே. 3-in-1 வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கும், அதாவது ஹீட்டிங் கெப்பாசிட்டி வந்து மாறுறதுனால அந்த 3-in-1 எடுக்கும்போது கொஞ்சம் லாங் லாஸ்டிங் வராது. செப்பரேட்டாக நீங்கள் எடுக்கும்போது அதோட ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. அதே மாதிரி அதில் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறப்ப இப்போ நம்ம பெர்மனண்ட்டு அயனிங்லாம் பண்ணுறோம்ல, ஸ்ட்ரைட்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து அதோட மெஷின் வந்து ப்ரோ ரேஞ்சில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஓகே, இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஷைன் கிடைக்கும். ஓகே. கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நல்லா ஷைன் கிடைக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஹீட் அப்சர்வேஷன் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு க்ரீம் ஒன்று அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அது எது அப்ளை பண்ணுவோம்? ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே. ஆமாம், அது இருக்குது மேம். இப்போ எடுத்துகிட்டு வந்து காட்டணுமா உங்களுக்கு? இல்லை, அப்புறம் கூட பார்த்துக்கலாம் நம்ம. பட் அது இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம இதை போடணும் இல்லையா? லோரியல் இருக்கு மேம், பெரினால இருக்கு ஹீட் ப்ரொடெக்டிங். சரி, இது ஓப்பன் பண்ணி காட்டுறீங்களா? ஓகே மேம். இது வந்து பிளேட் டிஃப்ரென்ஸ் வரும் ரெண்டுக்குமே. இது வந்து செராமிக் பிளேட் வரும். ஓகே. ஸோ உள்ள பிளேட்ஸ் தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் காட்டும் இல்லையா? ஸோ இதை விட அதுக்கு அடுத்த லெவலாக அது. எஸ் மேம். இது வந்து டைட்டானியம் பிளேட் வரும். இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் நல்லா ஷைன் கிடைக்கும்.
இது நம்ம யூஸ் பண்ணது ஷைனிங் கிடைக்கும். இது வந்து செராமிக் பிளேட் இல்லையா? ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் தான் நமக்கு இதில் விஷயம். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் காஸ்ட் வந்து கூட குறைய இருக்குது, பட் இதை விட பெட்டர் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம அந்த இதுலேயே ஐக்கானிக்லேயே வேணும்னா உங்களுக்கு ஓன் யூஸ் உள்ளதும் கிடைக்கும் மேம். இது வந்து ஸ்ட்ரைட்னர், ஓன் யூஸ் ஸ்ட்ரைட்னரு. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்லருக்கு எடுத்துக்கலாம். இதோட எம்ஆர்பி வந்து 7500 வரும் மேம். இதுலேயே நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஓன் யூஸ்க்கு வேணும்னாலும், சின்னதாக காம்பாக்டாக வேணும்னா நம்ம அதை விட சின்னதாக நம்ம செல்ஃப் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? இந்த மாதிரி வரும். இது வந்து நம்மளுக்கு செல்ஃப் யூஸ்க்கு நல்லாயிருக்கும். 1400 வரும். பரவாயில்லையே. முன்னாடி வந்து பார்லரோட ப்ரோ ரேஞ்ச் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஐக்கானிக்கில் இருந்தது. இப்போ இது வந்து நியூ லான்ச் இந்த ஸ்ட்ரைட்னர் எல்லாமே. ஸோ இது இது என்ன பிளேட் ஆக்சுவலாக? செராமிக் பிளேட். செராமிக் பிளேட் தான் இதுவுமே. ஓகே, அதாவது செராமிக் பிளேட்லேயே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் யூஸாக நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1400 உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும். இதுலேருந்து நமக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே சூப்பர். ஸோ அதை விட இன்னும் கம்மியாக க்ரிம்பர் குட்டி. இது வந்து மினி க்ரிம்பர், அதுலேயே பெருசும் இருக்குது. ஸோ ஒரு மினியேச்சர் மாதிரி மினி க்ரிம்பர் அழகாக இருக்குது பார்க்கும்போதே. ஸ்ட்ரைட்னரும் மினியில் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்னருமே மினியில் வச்சுருக்கீங்க, பட் ஆனால் அது நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? ரொம்ப நேரம் லாங் ஹேரில் வச்சுருந்தாங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். மினி ஸ்ட்ரைட்னர் சூப்பர் அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் என்ன ப்ரைஸ் வருது? 1700 வருது. 1700 எம்ஆர்பி. அதுலேருந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணி தரீங்க. ஓகே, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 1700. உங்கள் பேர் சொல்லிட்டு வந்தால் அதை விட நல்லா டிஸ்கவுண்ட். என் பேர் சொல்லிட்டு வந்தால் உங்கள் பேர் தானே சொல்ல நீங்கள் வந்தாலுமே. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ செல்ஃப் யூஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேரி பண்ணுறதுக்கு கேரி ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஹேண்ட்பேக்கில் கூட வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதாவது 1700 வந்து எம்ஆர்பி சொல்கிறாங்க. நம்ம பேர் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இல்லையா? சூப்பர். ஓகே, ஸோ இது தவிர்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் என்னென்ன ப்ராண்ட்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட? கேர்ள்ஸ் வந்து ஐக்கானிக்கில் இருக்குது மேம். ஓகே, வேறு வேகாவில் இருக்குது. ஓகே, விஜிஆரில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அந்த மிஷின்ஸ் எல்லாம் என்னது? எந்த மிஷின்ஸ் மேம்? இது வந்து மசாஜுக்கு யூஸ் பண்ணுற மிஷின்ஸ். ஓ, பாடி மசாஜுக்கு. பாடி மசாஜா? எஸ் மேம். சூப்பர். பார்லர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல. ஓகே ஓகே ஓகே, அந்த மிஷின்ஸ் இது. ஸோ இதெல்லாமே பார்லருக்கு யூஸ் பண்ணுற கிட் இல்லையா? எஸ் மேம். இது வந்து வாட்ஸ் ரிமூவர். ஓகே, மறு ரிமூவ் பண்ணுவோம்ல அந்த மிஷின். ஓ, ஸோ அதாவது வேஸ்ட் மறு ஏதாவது உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு காம்பாக்டாக ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல் ஏதாவது மறு அந்த மாதிரி ஏதாவது எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு, எடுத்துட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ப்ரைஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து 1500 வருது மேம். 1500 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கால்வானிக் மிஷின், பார்லருக்கு யூஸ் பண்ணுறது. ஃபேஸில் வந்து சும்மா நான் மசாஜுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து அல்ட்ராசோனிக் மிஷின். ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணால் நமக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் ஏற்படாது, அப்படிலாம் எதுவும் வராது மேம். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் இன்னும் டைட்டு தான் கிடைக்கும். இது ரெண்டு மிஷின் இருக்குது, பிளேட்ஸ் இருக்குது, ரெண்டு பிளேட்ஸ் இருக்குது. அது என்னது? ரெண்டுமே மசாஜுக்கு யூஸ் பண்ணுறது தான். இது இது வந்து ஐஸ்க்கு மசாஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் ஃபேஸ்க்கும் நீங்கள் மசாஜ். சும்மா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கு எப்படி ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணுவாங்க? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா இல்லை? இல்லை, ஃபேஷியல் பண்ணும்போது மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் மிஷின்ஸ் வச்சு மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பெட்டர் ரிசல்ட். இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பண்ண முடியாது. சரி, ஓகே ஓகே. ஸோ அடுத்து அது அப்படியே வச்சுருங்க, வேண்டாம். ஓகே, வேண்டாம், அப்படியே கொடு. அடுத்து அந்த குச்சி, குச்சி மாதிரி இருக்குமே அந்த மேலே மேலே இருக்கு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. இப்போ மேலே இருக்கிறது அது வந்து கேர்ள்ஸ்க்கா? எஸ் மேம், கேர்ள்ஸ். குடிங்க குடிங்க, அவங்க பேசி பேசி ரொம்ப. இது என்ன க்ரிம்பரா? இல்லை மேம், இது வந்து கேர்ள்ஸ் மிஷின். கேர்ள்ஸ் மிஷின், சாரி, க்ரிம்பர் அங்கே இருக்கா? சரி, ஓகே. இது வந்து ஃப்ரண்ட் கேர்ளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி. இது வந்து கேர்ள் மிஷின். ஓகே, எஸ் மேம், ஃப்ரண்ட் கேர்ளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம வந்து ஹேர் வந்து ஃப்ரண்ட்ல கேர்ள்ஸ் வேணும் அப்படி விட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கேர்ள்ஸ் பின்னாடி ஓவரால் கேர்ள்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இதில் வந்து சைஸ் இருக்கு மேம், 22, 25, 28 அந்த மாதிரி. கேர்ள்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகே, ஸோ சின்னது கேர்ள்ஸ் வேணும்னா 22 எடுத்துக்கலாம். ரொம்ப லாங் வேணும் அப்படின்னா 38 வரைக்கும் இருக்குது. ஸோ அதிலே சைஸஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ இது இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக? இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஹேர் ஸ்டைல் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு தான் நம்ம இது இது அதுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஓ, ஐக்கானிக்லேயே வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு தனி கேர்ள்ஸ் இருக்குது. ஓகே, இதோட கேர்ள்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக வரும், அப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் விடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து பேக் சைடில் பண்ணிக்கிறதுக்கு கேர்ள்ஸ். ஓகே சூப்பர். ஸோ இதுக்கு அடுத்து வேறு என்ன நல்லா இருக்குது நம்மள்கிட்ட?
வேற வந்து ட்ரிம்மர்ஸ் எல்லாமே இருக்கு மேம். சோ பாய்ஸ் யூஸ் பண்ற ட்ரிம்மர்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. வால் ட்ரிம்மர் இருக்கு. வால்ல வந்து எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். இப்ப மேல அது என்ன செகண்டா இருக்கு இல்லையா? எது மேம்? மேல செகண்டா இருக்கு ப்ளூ மேஜிக் னு சொல்லி. அது வந்து ஹேண்ட் சானிடைசிங் கியூ சானிடைஸ் மெஷின் இருக்கு. ஓகே. ஓ அதுவுமே நம்ம வந்து கால்வானிக் அல்ட்ராசோனிக் வாட்ஸ் ரிமூவர் பார்த்தோம்ல அதுலயே இந்த மெஷின் இது வந்து 3-in-1. அது வந்து நம்ம செப்பரேட் செப்பரேட்டா பார்த்தோம். ஹேண்டியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து மூணுமே சேர்த்து ஒரே மெஷின்ல வரும் மேம். ஓகே. சோ இது வந்து பார்லர் யூஸ்க்காகவே நான் பார்லர் யூஸ்க்காக யூஸ் பண்றேன். சோ அதை தவிர்த்து நம்மள்ட்ட ட்ரிம்மர்ஸ் எல்லாம் ட்ரிம்மர்ஸ் ட்ரிம்மர்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் என்னதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 800ல இருந்து இருக்கு. 800ல இருந்து இருக்கு. ஓகே. சூப்பர். வால் ட்ரிம்மர்ஸ் எல்லாமே அவேலபிள் இருக்கு மேம். ஓகே. சலூன்ல வந்து அதுதான் யூஸ் பண்ணுவாங்க ஜென்ஸ் சலூன். இப்போ அதை வந்து நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து பார்லரில் யூஸ் பண்ணுறோமே நம்ம ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதை தவிர்த்து அடுத்து நம்ம என்ன? இது வந்து வேக்ஸ்